வணக்கம். தமிழறிவியின் செய்திகள். செய்திகளை வாசிப்பவர் மலரவன். முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் இலங்கை செய்திகள். இலங்கை பாராளுமன்றம் சம்பிரதாய முறைப்படி நேற்று கூடியுள்ளது. இதன்போது சபாநாயகராக மஹிந்த யாப்பா அபியவர்த்தனா தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து சபையில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் அங்கபாயிக்கும் கட்சிகளின் தலைவர்கள் புதிய சபாநாயகருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 19வது திருத்தத்தை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதோடு நாட்டிற்கு தேவையான பொருந்தக்கூடியதொரு புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை சமர்ப்பித்து உரை நிகழ்த்தும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் மேலும் 16 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானுடைய மொத்த எண்ணிக்கை 2918 ஆக உயர்வடைந்துள்ளது. 97 பேர் கொரோனா தொற்று சந்தேகத்தில் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதும் நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றுக்குள்ளாகி 11 பேர் உயிரிழந்ததும் 2765 பேர் குணமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 20வது அரசியலமைப்பு திருத்தம் உருவாக்கப்படும் போது அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. பொதுமக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் விடயங்களுக்கு முழுமையான பாதுகாப்பினை அரசாங்கம் வழங்கும் என அமைச்சரவையின் இணைப்பாளர் உதய கம்மன்பிள தெரிவித்தார். அமைச்சரவை தொடர்பான தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனரத்ன மீன்பிடி துறைமுக கூட்டு தாபனத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளருக்கு எதிராக 5 குற்றச்சாட்டுகளின் கீழ் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் உள்ள வாகனேரியில் இடம்பெற்ற விபத்தில் 16 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர். வாகனேரியைச் சேர்ந்த நாவண்ணா தனுசன் வயது 16 என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞர் குறித்த பிரதேசத்தில் இடம்பெற்று வரும் ஆலய உற்சவத்தில் கலந்து கொண்டதன் பின்னர் தமது வீடு நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த போதே மோட்டார் சைக்கிளின் வேக கட்டுப்பாட்டினை மீறி பாதையை விட்டு விலகியதில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்லா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 9வது பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வின் போது சபாநாயகராக மஹிந்த யாப்பா அபியவர்த்தனா எதிர்க்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாசவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்ச தேசிய பாதுகாப்பு தொடர்பாக அசாதாரண வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி வர்த்தகமானியால் குறிப்பிடப்பட்டுள்ள பகுதியின் பொது ஒழுங்கை பராமரிப்பது தொடர்பாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவிலிருந்து நாட்டுக்கு சட்டவிரோதமாக அனுப்பப்பட்டுள்ள தபால் பொதியில் 22 லட்சம் ரூபாய் பெறுமதியான குஸ் கஞ்சா எனப்படும் போதைப்பொருள் கட்நாயக்க விமான நிலையத்தின் சுங்க பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. பிஸ்கட் பொதி, தொலைபேசிகள் மற்றும் கிருமி நீக்கும் கருவிகள் என்பவற்றில் மிகவும் சூட்சமான முறையில் மறைக்கப்பட்டு கொழும்பின் ஒவ்வொரு பகுதிகளில் வசிக்கும் நபர்களுக்கு இவை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் சானி அபியசேகர மற்றும் உப போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகியோருக்கு விளக்க மறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 3ஆம் தேதி வரை மீண்டும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளன. கடந்த சில தினங்களாக மேற்கொள்ளப்பட்டு வரும் மின்சார தடை காரணமாக சிரமத்துக்குள்ளான பொதுமக்களிடம் மன்னிப்பு கோருவதாக மின்சக்தி அமைச்சர் டலஸ் அழகுபெரும தெரிவித்துள்ளார். அத்துடன் நாளை முதல் நாடு தழுவிய மின்சார தடை அமல்படுத்தப்பட மாட்டாது எனவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. கடந்த 17ஆம் தேதி கெரவல்லப்பட்டிய உப மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்ட மின்சார கோளாறு காரணமாக நாடளவிய ரீதியில் திடீர் மின்சார தடை ஏற்பட்டது. அதன் சீரமைப்பிற்காக கடந்த
பதினெட்டாம் தேதி முதல் நாளாந்தம் மாலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையில் நாடு முழுவதிலும் ஒரு மணித்தியாலத்திற்கு கட்டம் கட்டமாக மின்சாரத்தை துண்டிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. நாடளவிய ரீதியில் நாலு வலயங்களாக பிரிக்கப்பட்டு இவ்வாறு மின்சார விநியோகம் தடை செய்யப்பட்டு வரும் நிலையில் நாளை முதல் அந்த நடவடிக்கை இடம்பெறாது என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. நீர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் இலங்கை செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். ஓமன் நாட்டின் நேற்றைய நிலவரப்படி புதிதாக 163 பேர் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஓமன் நாட்டின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஓமனில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கையானது 83,769 அதிகரித்துள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 609 உயர்ந்துள்ளது. மேலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு முழுவதுமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கையும் 78,386 அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் வாட்ஸ்அப் மற்றும் பிற சமூக ஊடகங்களில் பரவி வரும் போலி சட்ட அறிவிப்பு குறித்து குடியிருப்பாளர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அமீரக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். அதன்படி வாட்ஸ்அப் மற்றும் சமூக ஊடகங்களில் குடியிருப்பாளர்களுக்கு மன்னிக்கவும், அன்புள்ள வாடிக்கையாளர்களே, சில பாதுகாப்பு காரணங்களால் உங்கள் வங்கிக் கணக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. உங்கள் வங்கிக் கணக்கு தொடர்பான விவரங்களை சரிபார்க்கவும், இல்லையெனில் உங்கள் வங்கிக் கணக்கானது நிரந்தரமாக மூடப்படும் என்ற செய்தி பரவி வருகிறது. மேலும் அந்த செய்தியில் ஒரு தொலைபேசி எண் குறிப்பிடப்பட்டு 24 மணி நேரத்துக்குள் அந்த எண்ணிற்கு வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்கள் அழைப்பினை ஏற்படுத்துமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் மத்திய வங்கி மற்றும் நாடு முழுவதிலும் உள்ள பிற வங்கிகள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு இது போன்ற செய்திகளை நம்ப வேண்டாம் எனவும், தங்கள் வங்கிக் கணக்கு தொடர்பான விவரங்களை யாருக்கும் வெளியிட வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் நேற்றைய நிலவரப்படி புதிதாக 461 பேருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமீரகத்தின் சுகாதார மற்றும் தடுப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அமீரகத்தில் கொரோனா பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 65,802 உயர்ந்துள்ளது. கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 369 அதிகரித்துள்ளது. மேலும் நேற்றைய நாளில் மட்டும் 131 பேர் குணமடைந்துள்ளதாகவும், இதுவரையில் 58,153 பேர் கொரோனா பாதிக்கப்பட்டு முழுவதுமாக குணமடைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் கொரோனாவின் பாதிப்புகள் பல்வேறு கட்டங்களாக தளர்த்தப்பட்டு வரும் நிலையில் டாக்ஸிகளில் 3 நபர்கள் பயணிக்க உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக டாக்ஸிகளில் 1 நபர் மட்டுமே பயணம் செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பின் மூலம் டாக்ஸி நிறுவன முதலாளிகளுக்கு நஷ்டம் ஏற்படுவதாகவும் இந்த முறையை நீக்குமாறு அரசிற்கு கோரிக்கை விடுத்திருந்தன. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள புதிய உத்தரவில் டாக்ஸிகளில் 1 நபர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வரும் முறையில் மாற்றம் செய்யப்பட்டு 3 நபர்கள் வரை பயணிக்கலாம் என அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய உத்தரவானது நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. குவைத் நாட்டின் நேற்றைய நிலவரப்படி புதிதாக 622 பேருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குவைத்தின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் குவைத்தில் கொரோனா பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 78,767 உயர்ந்துள்ளது. கொரோனாவால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 509 அதிகரித்துள்ளது. மேலும் நேற்றைய நாளில் மட்டும் 871 பேர் குணமடைந்துள்ளதாகவும், இதுவரையில் 70,642 பேர் கொரோனாவால் பாதிக்க முழுவதுமாக குணமடைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. சிறப்பாக செயல்படும் ஜனாதிபதியை தேர்வு செய்ய வேண்டும், மக்கள் தவறு செய்துவிடக் கூடாது என துணை ஜனாதிபதி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அதிகாரப்பூர்வமாக துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்ட ஜனநாயக கட்சியின் மாநாட்டில் உரையாற்றிய கமலா ஹாரிஸ் தனது தாயை குறித்து உணர்வு பூர்வமாக பகிர்ந்து கொண்டார். ஒரு வலிமையான கருப்பின பெண்ணாக இன்று தான் இருப்பதற்கு முக்கிய காரணம் தனது தாய்
சாமலா கோபாலன் என குறிப்பிட்டார். என்னை பெற்றெடுத்த போது இந்த நாளை நினைத்திருக்க மாட்டார். இந்திய பாரம்பரியத்தை சேர்ந்தவர் தாம் என்பதில் பெருமை கொள்வதாகவும், தாய் தம்முடன் இல்லாவிட்டாலும் மேலே இருந்து அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருப்பார் என நிகழ்ச்சியுடன் கமலா ஹரிஸ் தெரிவித்தார். தொடர்ந்து துணை ஜனாதிபதி வேட்பாளராக சம்மதிக்கின்றேன். கருப்பின மக்களுக்கு சம உரிமை இல்லை. இனவரி என்னும் வைரசுக்கு மருந்து கிடையாது. சிறப்பாக செயல்படும் ஜனாதிபதியை தேர்வு செய்ய வேண்டும். மக்கள் தவறு செய்துவிடக் கூடாது என அவர் தெரிவித்துள்ளார். நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் 24 மணி நேரம் செய்திகளை அறிய எமது இணையதள முகவரிகளுக்கு சென்று செய்திகளை அறிந்து கொள்ளுங்கள். எமது இணையதள முகவரி கீழே குறிப்பிடப்படுகின்றது. இதுவரை நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.